ராகியம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு. போனில் 8124089199. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாடுவதற்காக பத்திரிகையாளர் சிக்கல் தம்பி ஜெயபால் அவர்கள் வந்திருக்காங்க. என்ன விஷயத்தை பத்தி பேச போறாங்க அப்படிங்கறத கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு என்ன விஷயத்தை பத்தி ஜெயபால் சார் நம்முடைய விவேஷோட கலந்துரையாட போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உலகமே எதிர்பார்த்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட், உலக தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட். ஆமாம், தமிழர்கள் எதிர்பார்த்த தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட். சரி சரி, வந்துருக்கு. இந்த புது நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு மேல்நாட்டில் படிச்சுட்டு ஒரு சிறப்பான பட்ஜெட் அறிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். எப்படி அறிவிச்சிருக்கார்? அவர் மேல்நாட்டை படிச்சிருந்தாலும் ஸ்டாலின் என்ற ஒரு உள்நாட்டு மனிதரின் அறிவு, ஆற்றல், அனுபவத்தை வந்து அப்படியே அவர் வடிச்சு செயல்வடிவம் கொடுத்திருக்கிறார். சரி சரி, மிக அற்புதமான விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா. என்னன்னா, அதாவது உதாரணமா வச்சுக்கோமே, இப்ப பெண்களுக்கு வந்து அரசு பணியில் பணிபுரியும் பெண்களுக்கு என்ன, 9 மாதங்கள் பிரசவ கால விடுப்புன்னு இருந்துச்சு, அதை 12 மாசம் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான செய்தி. அது வந்து எத்தனை பிள்ளைகளுக்கு ரிசீவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிள்ளை தான் வரும். ஏற்கனவே 6 மாசம் இருந்தது வந்து 2 பிள்ளைகள் கொடுத்தது, 3 மாசம் இருந்தது 3-4 பிள்ளைகள் போலாங்கிற மாதிரி இருந்தது. இப்பொழுது வந்து அந்த 9 மாதம் உள்ளதை 12 ஒரு குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, அது சமமான மேட்டர் தான். ஆமாம் ஆமாம், இப்போ எல்லாருமே ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதும் இல்லை. ஆமாம். ரெண்டாவது இன்னொரு செய்தி என்னென்னா, இது பெண்களுக்கு வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லி, குடும்ப தலைவிக்குன்னு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அதில் என்ன இக்கு வைக்கிறது என்பதை விட ஒரு அற்புதமான விஷயம் வந்து நிதியமைச்சர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில் நம்மளுடைய வீடியோவிலேயே அடிக்கடி பண்ணுறோம், பயனாளர்கள் என்பது பயனாளர்கள் பயன்படுத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அழுத்தமா சொல்லிட்டே இருக்கிறோம். சரி சரி சரி. எல்லாருக்கும் யூனிஃபார்ம், கவர்மெண்ட் ஆபீஸரா வேலை பார்க்கறவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஆபீஸ் என்பது மிகப்பெரிய தொழிலதிபரா கொடுக்கக்கூடிய, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற பெண்களுக்கும் குடும்பத் தலைவியாக்கி 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கும் போய் சேர்ந்ததுன்னா கூடாது. கூடாது கூடாது. ஆனா இப்ப இந்த 4000 ரூபாய் வந்து கொரோனா நிதி கொடுத்தாருல மு க ஸ்டாலின், அது வந்து இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் போயிடுச்சு. இல்ல, கவர்மெண்ட் வேலையில பாக்கிற மாதிரி தொழிலதிபர்கள், நல்ல வருமானம் உள்ளவர்கள், சாப்ட்வேர்ல வேலை செஞ்சவங்க நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கும் போனிச்சு. ஆமா. இது வந்து இப்போ வந்து அது இப்போ இப்போ எடுக்கலை தாண்டி கணக்கு எடுத்து பண்ணப்படும்னு அழுத்தமாக சொல்கிறார். கணக்கு எடுத்து பண்ணால் இப்போ 2.5 கோடி குடும்ப அட்டைகள்னா 2.5 கோடி குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். ஆமாம். நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு பார்த்தாக்கா மாதாந்திர வருவாய், வருடாந்திர வருவாய் கணக்கு எடுத்து ஒரு குறிப்பிட்ட சீலிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பண்ணும்பொழுது வறுமை கோட்டு கீழே அரிசி கொடுக்கப்பட்டு விடுகிறது. ஆமாம். அவ்வப்போது தீபாவளி பொங்கல் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதனால் வந்து பயனாளர் பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கெடுப்படி பார்த்தா, அதிகபட்சமாக 50 லட்சம் பேருக்கு மேலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது 12 மாதங்களுக்கு கணக்கு எடுத்தால் என்னவோ அதுதான் கணக்கு. அது எல்லாரும் இது ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு நிராசைன்னு நினைக்கக்கூடாது. ஏழைப்பால படிச்சுட்டு போகிறாங்கன்னு இருக்கணுமே தவிர பெரிய மனிதர்கள் வசதியாளர்கள் கூடாது. ஒரு அற்புதமான விஷயம். சரி, அடுத்தாப்புல அதை கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி பண்ணுறப்போ ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. மகளிர் குழுக்களுக்கு, மகளிர் குழுக்களுக்கு மட்டும் தெளிவாக பண்ணி விட்டாங்க. நல்லா தெளிவாக தொகையை வந்து கிளீனாக டிக்ளேர் பண்ணி பண்ணிட்டாங்க. அதை 2756 கோடி என்ன பண்ணிருக்காங்க, செய்து அதன் அடிப்படையில் வழங்கப்படணும் ஒரு அழுத்தமா ஆழமா பண்ணிருக்காங்க. என்ன வேடிக்கைன்னா, கடந்த ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டுறவு சங்க உறுப்பினர்களே வந்து என்ன செய்வாங்க, அவங்க கட்சி சார்ந்தவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது தெளிவான மேட்ரு. தேர்தல் நிற்பது யார் என்றால், அந்த ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த டெண்டர் இப்போ வேலுமணி கொடுத்தார்ல, 2 பேர் கொடுத்துட்டு பண்ணியிருந்தார்ல, இதே மாதிரி அவர்கள் மட்டும்தான் அழிச்சாட்டியமாக அடாவடியாக யார், நம்ம இந்த புகழ், எனது இந்த தெர்மக்கோல் புகழ், அவர் பண்ண வேலை செல்லூர்ராஜ். ஆமாம் ஆமாம், வில்லேஜ் விஞ்ஞானி தெர்மக்கோல் புகழ் செல்லூர்ராஜ் கணக்கச்சிதமாக பண்ணார். என்னவென்றால், யார் உறுப்பினராக சேர்க்கும் போது முக்கியமாக நமது கட்சியினரை சேர்க்க வேண்டும் கூட்டுறவுத்துறையில், கூட்டுறவு சங்கத்தில். அதுக்கு தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, அவங்களை தான் வாக்களித்து விட்டார்கள். அதுக்கு அடுத்து போனாங்க, எல்லாருமே தெரியும். அது மாதிரி வந்து பொறுப்புக்கு நிற்பவர்களையும் அவர்கள் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஒரு வரமுறை இல்லாதவரை பண்ணிட்டாங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் யாருக்கு என்றால்,
அந்த கட்சியை சார்ந்த அந்த சிபாரிசு கட்சியை சார்ந்த தனக்கு வாக்களிப்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை கணக்கெடுத்து அந்த நகைக்கடனும் தள்ளுபடி பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, இன்னொரு வரமுறை இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோதான் செலவு பண்ணணும் கணக்கிற்கு, நீங்கள் கொண்டு போய் குடும்ப செலவோ இல்லை வேறு வீடு கட்டுறதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அந்த நகைக்கடனை போட்டால் 25 லட்சம் ரூபாய் வாங்கலான்ருக்கு. 25 லட்சம் ரூபா வாங்கலான்னா 5 பவுன் வரலையும் வாங்கலான்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இதை வேற நிறைய கொடுத்துட்டாங்க. அப்போ யார் தள்ளுபடி செய்யப்பட்டது? இவர்களுக்கு, அதாவது அந்த அவர் கட்சிக்காரர்கள் உறுப்பினர், கட்சிக்காரர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது அவருக்கே தான். இப்போ கணக்கெடுத்தாங்கன்னா ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு நிலைப்பாடு. இப்போ நோ நகையை வந்து வாங்கினவங்க போக அது என்ன செய்வான்னு பண்ணுவாங்க, இல்லை அது அப்படியே விடுவதாங்கிறத பற்றி முடிவு பண்ணக்கூடியது. அடுத்து அப்படி இன்னொரு பெரிய மேட்டர் என்னென்னா, கிருஷ்ணா நதி என்பது ஒரு மிகப்பெரிய சென்னைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம், குடிநீர் அங்கேருந்து வரும்பொழுது அங்கே பூண்டி ஏரி அடுத்தாப்புல அந்த சோழவரம் ஏரியை வந்து ரெடிஹில்ஸ் வந்து அங்கே தான் வரும். இது வரும்பொழுதே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அவர்களுக்கு அதிகப்படியாக பயன்படக்கூடிய அளவுக்கு தான் ஆந்திர நண்பர்களை கொடுக்கப்பட்டது. இது வரும்பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னா, பம்ப் செட்டு போட்டு அந்த ஆற்று குளங்களில் எடுக்க போ அந்த நிறைய ஆற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது என்ன பண்ணுறாங்க, குழாய்கள் மூலம் வரப்படும். நீங்கள் சொன்னீங்க எது, அந்த வீராணம். ஆமாம் ஆமாம். அது வீராணம் என்பது அப்போ ட்ரெடிஷ்னலில் ட்ரெண்டிங் இல்லாத சமயத்தில் பண்ணப்படுற குழாயெல்லாம் ஒன்றா புதைச்சி புதைச்சி பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நம்ம மெட்ரோ ரயிலெலாம் வந்துருச்சுல, மெட்ரோ ரயிலெலாம் வந்ததில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷினை கொண்டு வச்சு அப்படி சுற்றிட்டு வரப்பே காங்கிரீட்டு மிக்ஸ் ஆகிடும். அப்படி ஒன்று கொண்டு வந்தாக்க யாரும் எடுக்க முடியாது. இது ஒரு நல்ல சிந்தனை, ஆழமான அனுபவசாலி மட்டும்தான் பண்ண முடியும். அல்லது அனுபவசாலி சொன்னதை கேட்டிருக்க வேண்டும், அங்கேயே அவர் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது அதிலே அது பிரதிபலிக்குது அவருடைய அறிவும் திறமையும். கேட்டு வாங்கி காதில் கொடுக்கணும், அதில் காதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா காதை வாங்கிட்டு பேசணும், அது பண்ணிட்டு தெளிவாக தெரிகிறது. அடுத்தாப்புல என்னாச்சுனாக்கா, இந்த அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு வந்து மனப்பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச அரசு ஊழியர் தம்பிகள் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லும்பொழுது 2022 வரையிலே அகவிலைப்படி இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது என்ன சார் இந்த கொரோனாவில் 2 வருஷம் யாரும் வேலை வெட்டி போகாமல் வருமானமே இல்லாமல் கிடைக்கிறாங்க, அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு பண்ணுறத விட்டுவிட்டு நம்ம ஏற்கனவே நல்ல வசதியாக இருக்கும் சார், நல்ல வசதியாக மாசம்லாம் ஏதோ ஒன்றுமே இல்லைன்னா இருக்குது, அதனால் அது ஒன்றும் தவறாக எங்களுக்கு படவில்லை. அரசு ஊழியர்கள் மிக தெளிவாக யாரும் கத்தகத்தில் பாருங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போகாமலே கொரோனா டைமில் அவங்களுக்கு சம்பளம் வந்தது இல்லை, அது ஓகே, அது சம்பளம் வந்தது மட்டுமல்ல ஒரு மாதாந்திர சம்பளம் என்பது உறுதி, ஒரு கடங்கை பிறகு நம்பி கொடுத்தாங்களே. ஆமாம், அதனால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை சார் சொல்கிறாங்க. அடுத்து அப்படில என்னாச்சுனாக்கா, பெட்ரோல் விலை குறைச்சிருக்காங்க 3 ரூபாய். 3 ரூபாய் நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா, இந்த ரொம்ப அந்த அவருடைய அனுபவம், இவருடைய அறிவு, இவருடைய அறிவு முதலமைச்சரின் அனுபவம் ரெண்டும் கலந்து பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னா நீங்க என்ன பாருங்க, இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 100 ரூபா பாலர் ரீச் ஆயிடுச்சு. ஏற்கனவே 50% வந்து அந்த 50 ரூபா தானா பெட்ரோலோட விலை, நான் பார்த்த வகையில் மிச்சம் 25 ரூபா என்பது மத்திய அரசு ஏற்றுறது, 25 ரூபா என்பது மாநில அரசோட பண்ணது இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வருமானத்தை லிமிட் பண்ணி வச்சுக்கிட்டு மாநில அரசு பண்ணிவிட்டு 3 ரூபா குறைச்சி 100 கிலோ கொண்டு வந்துடுவாங்க. இந்த 100 கிலோ வச்சுவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்ற எதை காட்டி கொடுத்துடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுன்னு வச்சேன் எப்போ பிடிக்கலாம், ஒரு 50 காசு ஏற்றுன்னு வச்சேன், 50 காசு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது, விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ 100 ரூபாய்க்கு மேலே இனிமேல் பெட்ரோல் ஏறாது எங்கள் மரியாதை கூட ஸ்டாலினோட ஆட்சியில். அடுத்தாவில் இன்னொரு மேட்ரு, அதாவது பெண்கள் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம்னு தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய அரசுகள் என்ன செய்யணும், பயன்பட்டு இருக்காங்க, பயன்பெற்றது பயன்பெறுவரே எல்லாமே உண்டு. அது மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு பணம் கேட்டால் பஸ் கம்பெனி வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ கேட்டால் எப்பா ஏதாவது என்ன தலைவரை ஏதாவது கொஞ்சம் பணத்தை பார்த்து பண்ணுங்கப்பான்னு சொன்னாக்கா, சும்மா இருப்பா இருக்கிறத பார்த்து மேனேஜ்மெண்ட் போப்பா, நீயே பார்த்து ஓவர்லோடு பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுருந்தான். இப்பொழுது 703 கோடி ரூபாய் இந்த பெண்கள் வந்து சாதாரண பஸ்ஸில் போகணும், எக்ஸ்பிரஸில் டீலக்ஸ் எல்லாம் ஏறிடாதீங்கப்பா, இதில் போங்க, மாற்று அந்த இவங்களை 3ஆம் பாலினத்துக்கு போங்க, 703 கோடி ரூபாய் அதற்கு ஈடாக அன்னன்னைக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 703 கோடி ரூபாய் போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கீடு செய்து விட்டால் எவ்வளோ பேர் கணக்கு எடுத்திருப்பாங்கல்ல, எவ்வளோ டிக்கெட் போதுனா கணக்கு எடுத்து அந்த கணக்கின் அடிப்படையில் 703 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த 700 ஏற்கனவே நஷ்டப்படுறது, 703 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும். அப்போ தொழிலாளர்களை பென்ஷன் கொடுக்க முடியல, தொழிலாளர் சம்பளம் கொடுக்க முடியலங்கிற பிரச்சனை வராது. ஆச்சா, அடுத்து அப்படி சித்தா பல்கலைக்கழகம் என்ற ஒரு அற்புதமான விஷயம், நம்மளே அதை பேசியிருக்கோம் ஏற்கனவே, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆயுஷ் என்ற ஒரு இது இருக்குது, எப்படி ஆயுர்வேதிக்கு யோகா யுனானி அந்த ஹோமியோபதி எல்லாம் சேர்ந்த ஒரு இருக்குது. இதை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனம், நம்ம இதுதான் ட்ரெடிஷ்னல், இதுதான் தாயார்,
இது பலோபதி இப்போ வந்து ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தப்புறம் வந்திருந்தால் கூட இதுதான் தாய். இது இப்போ பல ஆங்கில மருந்துகளுக்கு இப்போ உதாரணமாக இதுக்கு பாருங்கள், இந்த மலேரியாவுக்கு குளோரோக்வைன்னு ஒரு மருந்து இருக்குது, அது பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மேட்டர், அது நம்மளுடைய சமாச்சாரங்கள். இதை புறந்தள்ளி விட்டு என்ன பண்ணுறாங்க, அலோபதி என்பது கத்தி ரத்தம் ஊசி அந்த மாதிரி மேட்டர்கள் உள்ள மேட்டர் இருப்பதால் இம்மீடியட் எஃபெக்ட்டுங்கிறதுனால என்ன பண்ணுறா கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது பாராமுகமாக ஒதுக்கப்பட்டதாக, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெங்கு வந்தப்போ இந்த இது அந்த பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும், அதுக்கே பப்பாளி நிலவேம்பு மலைவேம்பனோடனே மாற்றாந்தாயாக இருந்ததை தடி பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாச்சுன்னா இவர்களுக்கு ஒரு இணை இயக்குனர் ஒரு துணை இயக்குனரே கிடையாது அங்கே ரெகுலர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சித்தா இருக்குமே தவிர அந்த இவங்களை அந்த இவங்களாம் இருக்காங்களா ஆயுர்வேதிக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ செய்துவிட்டால் 2 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இதோட வீழ்ச்சி வந்து பெரிய லெவலில் போகும், மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ஆச்சா அடுத்தாப்பில் வந்து இது கொடுக்குறாங்க, பெட்ரோல் விலைக்கு அடுத்தாப்பில் என்னாச்சு, தடுப்பணைகள் கட்டுறதை பற்றி சொல்கிறாங்க. நம்ம நீர் ஆதாரத்தை வந்து இப்போ இது ஐயா துறைமுருகனுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்குது. என்னதுன்னா நிறைய இந்த ஆறுகளில் வரும்பொழுது தடுப்பணைகள் பண்ணுவதன் மூலமாக, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பண்ணும் மூலமாக அந்த தண்ணீர் தேங்கி அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆகும். மிச்சம் இருக்குது பாருங்கள், இது அண்டர்கிரவுண்ட் வாட்டராக போய் நல்ல நிலத்தடி நீர் இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் சேமித்து வந்தால் 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வந்து நிலத்தடி நீர் ஏறும். குடிநீர் பஞ்சத்தை மறைமுகமாக தடுக்கிறார்கள். முடிஞ்சு போச்சா? இதில் விடலாம் பெரிய ஹைலைட் என்னென்னா, பசுமை இயக்கம் என்று ஒரு இயக்கம் தோக்குறாங்க. இது என்னவென்றால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 துறைகள் நேரடியாக அதில் சம்மந்தப்படுது. அது வந்து உள்துறை என்னாக்கா அது சிறைத்துறையெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அது ஒரு திட்டம் இருக்கிறதா தெரிய வருது. அது செய்துவிட்டால் அண்ணா சாலையில் போய் நாகல் மரம், மகிழ மரம், மாமரம் வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் அது. அது வந்துவிட்டால் அண்ணா சாலை மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்குள்ளே வந்துவிட்டால் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கே போனாலும் பேசுகிற ஒரே வார்த்தை 33% அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு பக்கம் இருந்தாலும் பசுமை போர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இப்போ ஐயா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன பண்ண, எங்கே போனாலும் மட்டும் நந்தவனம் என்று ஒரு ஒரு கோயில்கள்லேயும் ஒன்று, அதற்கு ஒரு தனி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. கோயில்களில் வந்து நந்தவனத்தை பசுமை பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்புல வந்து என்னாச்சு, இந்த தடுப்பணைகளுக்கு அடுத்தாப்புல இது பெட்ரோல் விலை தான் நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து கிளீனாக சொல்லிட்டு வர்றாங்க. அதனால் இது இன்னும் அந்த அந்தந்த துறை தொடர்பானது நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இது தொடர்பான மற்ற நண்பர்கள் ஒவ்வொரு நாள் இதுலேயும் நம்ம பேசுவோம், பேசி நம்ம கொண்டு வர. கல்வித்துறைக்கு வந்து பள்ளித்துறைக்கு 32,599 கோடி என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்ய என்பது அன்பில் பொய்யாமொழி அந்த தம்பி நான் மாண்புமிகு அமைச்சர் அவங்க வந்து செல்வாக்குகளோட வாங்கியிருக்கிறார் ஒரு பக்கம் தான் தமிழக முதல்வர் இன் பர்சன் அதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்னவென்றால் நமது பள்ளியில் இருக்கக்கூடிய 11,500 ஆசிரியர்கள் பணியிடங்கள் உபரியாக இருக்குன்னு கடந்த ஆட்சியில் வந்து சட்டசபையில் மரியாதைக்குரிய கல்வி பள்ளிக்கல்வித்துறை செங்கோட்டை என்ன பண்ணா, அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் நிறைய பள்ளிகள் மூடப்பட்டன. அந்த மூடப்பட்டத்தை வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பணம் என்னென்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் எனக்கு நான் உத்தேசிக்கிறது என்னென்னா, பள்ளிகளில் வந்து இப்போ நிறைய தனியார் பள்ளிகளில் வந்து நிறைய ஏசி போட்டு ரூம்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அமிதாப் பச்சனுடைய பையனே வந்து அபிஷேக் பச்சனே வந்து அந்த கிளாஸ் அவர் என்ன அந்த எங்கெங்கே கிளாஸுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் வந்து ஏசி போட்டு கொடுப்பாரான், அப்புறம் அந்த பள்ளிக்கே போட்டு கொடுத்தாராம். இது அவருக்கு வசதி, இங்கே இருக்கக்கூடிய கண்ணமாப்பேட்டையிலையும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்காதுல்ல, அதை அங்கே புந்துட்டார். அன்றைக்கி காமராஜர் செய்த ஒரு கற்பனையான ஒரு திட்டத்தை இன்றைக்கி கொண்டு வந்தார். இது என்னவென்றால் அந்த இந்த இருக்கு பாரு கூரைகளாக இருக்கு பாரு, கூரைகளில் வந்து சோலாரை போட்டால் கரண்ட்டு தேவையில்லையே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த திட்டம் இருக்கிறது, அது செய்துவிட்டாலே இந்த இவ்வளோ தொகை வந்து அதை மேஜராக போகும். அது மாதிரி பள்ளிகளில் வந்து கழிவறைகள் சரியில்லைங்கிறது நிறைய நல்ல ரோட்டில் சவுத்தில் அது மாதிரி சில விஷயங்கள், பெண் பிள்ளைகள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரவரையும் வந்து நிறைய கிட்னி பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் உத்தேசித்து அதை தனி அந்த இயக்கத்தில் வந்து நம்ம இப்போ பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்துருச்சு. பள்ளிக்கல்வித்துறையில் மிகப்பெரிய கல்வி கண் திறந்ததுனால பல விஷயங்கள் சால்வ் ஆகிடுமே, அது கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அது மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை கல்லூரி கல்விக்கும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. நாளைக்கு விவசாய பட்ஜெட் ஒன்று வரப்போகுது, அள்ளி கொட்ட போகிறாங்க. ஏன்னா அனுபவம், ஏன்னா அவர் வந்து 2011 வந்து ஸ்டாலின் அவங்க துணை முதலமைச்சராக அந்த தாக்கல் பண்ணதான் அவர் தான் தயாரித்ததா ஒரு கணக்கீடு, அதோடய அனுபவம் இங்கே வருது பாருங்கள். இதான் தமிழ்நாடு மக்கள் சரியான சமயத்தில் சரியான மனிதரை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ இந்த பட்ஜெட்டை பத்தி நம்ம இன்னும் சுகாதாரத்துறைக்கும் ஒதுக்கி இருக்காங்க, அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து மக்களை தேடி மருத்துவம் என்றதை ஒரு மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் என்ற முன்னாள் மேயர்
அது வந்து முன்னாள் முதலமைச்சர் கூட அது வந்து அந்த மக்கள் தேடி மருத்துவ திட்டம் நல்ல திட்டம், அது வந்து சரியாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பயனாளிகளுக்கு போய் சேரணும். சரிண்ணே, அது வந்து இப்போ தான் ஒரு மாதம் பத்து நாளுக்குள்ளே தானே வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணுவாங்கல்ல, பண்ணும் பொழுது ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையோ இல்லை மாவட்ட மருத்துவ அலுவலர் தலைமையிலேயோ ஒரு குழு அமைச்சு கிளீனாக போனால், எப்பப்போ போனால் ப்ரோக்ராம் போட்டாச்சுன்னு வச்சு, ரேஷன் கடை கூட விடுவிடாக போகிற மாதிரி ஒரு சொல்ல வரும்பொழுது போயிட்டாக்கா மக்கள் உடனே வருவாங்க, எடுத்துக்கொள்ள எப்போ என்னப்பா தலைவலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு போனால் ஒரு சுற்றி வரும்பொழுது அவங்க வயிற்று பொடுப்பு போயிட்டுருக்கப்போ உடம்புக்காகவும் இதுக்கு தண்ணிக்கே வளையக்கூடாதுல்ல, அந்த விஷயங்கள் தெளிவாக பார்த்துருக்காங்க. அதாவது நான்கு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான திட்டங்கள் வசூலியை வகுக்கப்பட்டு பண்ணுது. இதோட டைடல் பார்க் என்று சென்னையில் இருந்தது, கோவையில் இருந்தது, மதுரை மற்ற ஈவன் திருப்பூரில் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. அது வந்து சாஃப்ட்வேர் பீப்புள் இங்கேருந்து வர்றது தான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து சென்னையில் டீல் பண்ணாங்கன்னா, அமெரிக்கா யூகேலேருந்து திருப்பூரில் டீல் பண்ணாங்கன்னா எல்லாம் குளோபல் வில்லேஜ் ஆகி போச்சு. அதனால் அது கால மாற்றத்திற்கு ஏற்ப ஈடுகொடுத்து அந்த நான்கு பொருளாதார மண்டலங்கள், நான்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த இருக்கக்கூடிய டைடல் பார்க், அப்புறம் வேலை வாய்ப்புக்காக அந்த தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் அவ்வளோ லட்சம் பேருக்கு ஒரே வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது இந்த அறநிலையத்துறை இவங்க இவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அது நாத்திகர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போர்போக்கு பார்த்தா சேகர் பாபா போட்டு அவங்க ஒரு தனியாக இயக்கமே ஓடிட்டுருக்கு. எங்கே போனாலும் எந்த மரம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிலை மீட்பு கொடுக்கறதுனா இந்த ஆணை ஒன்றுங்க. இந்த இந்து அறநிலையத்தை சார்பாக பள்ளி கல்லூரிகள் தொடங்கிறது, பழனியில் போய் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து கலைஞர் வந்து அந்த காலத்தில் இசைக்கல்லூரிகள் என்று அந்த கோயில்களில் பண்ணாங்க, கோயில்களில் இசை பயிற்சின்னு ஒன்று கொடுத்தாங்க. இசை பயிற்சி வந்துட்டாலே மனிதன் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்கும், டைவர்ஷன்ஸ் கிடைக்காது. ஒரு ஒரு மேலே மதம் மாதிரி பண்ணும்பொழுது ஒரு அவசரமாக இருந்தால் கூட ஒரு யூனிஃபார்மாக பண்ணால் அது ஒரு நல்லா வந்துடும். அது வந்து சின்ன வயசுலேருந்து ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது பழனியில் போய் கல்லூரி நிறைய வருமானம் வரக்கூடியதை வந்து நம்ம திருப்பதியிலேருந்து இருந்தது அவங்க பல்கலைக்கழகம் கல்லூரி புது புது மருத்துவ படிப்பெல்லாம் கொண்டு வர்றது மாதிரி பண்ணோன்னு அது வந்து பழனி நம்மளுடைய அதிகபட்ச வருமானம் உள்ள கோயில் வந்து பழனிதான் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல திட்டம். அந்த பட்ஜெட்டில் வந்து தெளிவாக அதாவது ஒன்று ஒன்று ஆய்வு செய்து எதுவும் அள்ளி தெளிஞ்சது மாதிரி இல்லாமல் அடுத்தாப்புல நான் அறிவிக்கிறேன் நூறு இது அந்த 110 விதின்னு ஒன்று பண்ணாமல் மிக அழகாக அதாவது எல்லோரையும் ஆட விட்டு வெடி பார்க்குறாரு. எல்லா அமைச்சர்களையும் அவரவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை, ஏன்பா நீ நான் தான் பேசணும் நான் தான் பேசுனா ஸ்டேக்னெண்ட் ஆகிடும், பவரை வந்து பகிர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இது என்னென்னா, பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்க போது திரைப்பட பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும், அது மரியாதைக்குரிய செய்தித்துறை அமைச்சர் பண்ணணும், அது டாக்டர் கலைஞர் அவங்க பேரில் பண்ணணும். அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசுவோம், அடுத்தடுத்தாப்பில் பேசுவோம். இந்த பட்ஜெட்டு வரப்போகிற காலங்களில் என்னென்ன விவாதங்கள் பண்ணப்பட்டிருக்கு என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நாளைக்கு நம்ம வேளாண்மை இது வந்ததுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பேசுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.